Hello friends, இன்னைக்கு நாம டிசிஷன் டேக்கன் பை தி ஜிஎஸ்டி கவுன்சில் இன் தி 22nd மீட்டிங், அதாவது 6th அக்டோபர் 2017ல ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்த டிசிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இது என்னன்னா ஜிஎஸ்டி ரேட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பத்தி. ஃபர்ஸ்ட், ஜாப் ஒர்க் சர்வீசஸ்ல நிறைய ஜிஎஸ்டி ரேட்ஸ் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஜாப் ஒர்க் சர்வீசஸ் இன் ரிலேஷன் டு ப்ராடக்ட்ஸ் ஃபாலோயிங் இன் சாப்டர் 71, இன்க்ளூடிங் இமிட்டேஷன் ஜுவல்லரி. அது இமிட்டேஷன் ஜுவல்லரி மாதிரி இருக்கிற ஏரியாஸில் இருக்கிற ஜாப் ஒர்க் சர்வீசஸ்க்கு 5% கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாப் ஒர்க் இன் ரிலேஷன் டு ஃபுட் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸப்ட் ப்ராசஸ்டு மில்க் இன் டு பேக்கெட்ஸ், அதுக்கும் 5%. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜாப் ஒர்க் இன் ரிலேஷன் டு ப்ராடக்ட்ஸ் ஃபாலோயிங் அண்ட் சாப்டர் 23 ஆஃப் ஹெச்எஸ் கோட் எக்ஸப்ட் டாக் அண்ட் கேட் ஃபுட் ஃபார் ரீட்டெயில் சேல், அதுக்கும் 5%. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாப் ஒர்க் இன் ரிலேஷன் டு மேனுஃபேக்சர் ஆஃப் அம்பர்லா, அது 12%. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாப் ஒர்க் இன் ரிலேஷன் டு மேனுஃபேக்சர் ஆஃப் கிளே பிரிக்ஸ் ஃபாலோயிங் அண்ட் சிடிஹெச் 690100010 வந்து 5%. அடுத்து சர்வீசஸ் பை வே ஆஃப் பிரிண்டிங் ஆன் ஜாப் ஒர்க் பேசிஸ், அதாவது ஜாப் ஒர்க் பேசிஸில் பண்ணுற சர்வீஸ், அல்லாட்டி ஜாப் ஒர்க் ஆன் குட்ஸ் பிலாங் டு அதர்ஸ் இன் ரிலேஷன் டு பிரிண்டிங் ஆஃப் ஆல் குட்ஸ், இது விச் அட்ராக்ட் 5% ஆர் நில் வந்து 5%னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் பை வே ஆஃப் பிரிண்டிங் ஆன் ஜாப் ஒர்க் பேசிஸ் ஆர் ஆன் குட்ஸ் பிலாங் டு அதர்ஸ் இன் ரிலேஷன் டு பிரிண்டிங் ஆஃப் ஆல் குட்ஸ் ஃபாலிங் அண்டர் சாப்டர் 48 and 49 விச் அட்ராக்ட் ஜிஎஸ்டி 12%. ஸோ எந்தெந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரிண்டிங் ஜாப் ஒர்க் பேசிஸில் எந்த குட்ஸ் விச் அட்ராக்ட் 12%, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12% ஜாப் ஒர்க் ரேட்டு, எந்தெந்த குட்ஸுக்கெல்லாம் 5% ஜிஎஸ்டி ஆர் நில் ரேட்டட் ஜிஎஸ்டியோ பிரிண்டிங் ரிகார்டிங்காக பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் ஒர்க்குக்கெல்லாம் 5%. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சர்வீசஸ் பை வே ஆஃப் பிரிண்டிங் ஆன் ஜாப் ஒர்க் பேசிஸ் ஆர் ஆன் குட்ஸ் பிலாங் டு அதர்ஸ் இன் ரிலேஷன் டு பிரிண்டிங் ஆஃப் குட்ஸ் ஃபாலிங் அண்டர் 48, 49 அதர் தேன் தோஸ். ஸோ 6 and 7 இல்லாமல் இருக்கிற இதில் உள்ள ஜாப் ஒர்க் பண்ணுற பிரிண்டிங் ஆன் ஜாப் ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா 18%. ஸோ பேசிக்காக 5%, 12%, 18% இந்த பிரிண்டிங் ஆன் ஜாப் ஒர்க் பேசிஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் பை வே ஆஃப் பிரிண்டிங் இன் ரிலேஷன் டு பிரிண்டிங் ஆஃப் ஆல் குட்ஸ் அண்டர் சாப்டர் 48 or 49 விச் அட்ராக்ட் ஜிஎஸ்டி அட் 5% ஆர் நில் வேர் ஒன்லி கண்டென்ட் இஸ் சப்ளைட் பை த பப்ளிஷர். ஸோ கண்டென்ட் மட்டும் பப்ளிஷர் சப்ளை பண்ணிட்டு ஃபிசிக்கல் இன்புட்ஸ் அண்ட் த ஃபிசிக்கல் இன்புட்ஸ் இன்க்ளூடிங் பேப்பர் யூஸ்ட் ஃபார் பிரிண்டிங் பிலாங் டு த பிரிண்டர்னா 12%. அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் பை வே ஆஃப் பிரிண்டிங் ஆஃப் ஆல் குட்ஸ் ஃபாலிங் அண்டர் 48, 49 விச் அட்ராக்ட் 12% வேர் ஒன்லி கண்டென்ட் இஸ் சப்ளைட் பை த பப்ளிஷர் அண்ட் ஃபிசிக்கல் இன்புட்ஸ் இன்க்ளூடிங் பேப்பர் யூஸ் ஃபார் பிரிண்டிங் பிலாங் டு த பிரிண்டர், அது பார்த்தீங்கன்னா 12%. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சர்வீசஸ் பை பிரிண்டிங் ஆஃப் ஆல் குட்ஸ் ஃபாலிங் அண்டர் 48 or 49 விச் அட்ராக்ட் ஜிஎஸ்டி 18% ஆர் அபவ் வேர் ஒன்லி கண்டென்ட் இஸ் சப்ளைட் பை த பப்ளிஷர் அண்ட் ஃபிசிக்கல் இன்புட்ஸ் இன்க்ளூடிங் பேப்பர் யூஸ் ஃபார் பிரிண்டிங் பிலாங் டு த பிரிண்டர். ஸோ 12% அண்ட் 18% ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இஃப் அ டீலர் ஹூ மேக் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ரெஃபர்ட் இன் கிளாஸ் பி ஆஃப் பேராகிராஃப் 6 ஆஃப் ஷெட்யூல் 2 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் அண்ட் ஆல்சோ ரிசீவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆர் மேக் சப்ளை ஆஃப் எனி எக்ஸம் சர்வீஸ் வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் த வில் நாட் பி இன்எலிஜிபிள் ஃபார் த காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ இது ஏற்கனவே சொன்னதுதான், காம்போசிஷன் ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் பண்ணவங்க இன்ட்ரெஸ்ட் இன்கமும் இருந்துச்சுனாக்கா அவங்க காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான், அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி எந்த பாதிப்பும் வராது. அந்த காம்போசிஷன் ஸ்கீமுக்கு நார்மலாக எலிஜிபிளாக இருக்கிறவங்க வேறு ஏதாவது எக்ஸம் சர்வீஸ் பண்ணாலும் அவங்க காம்போசிஷன் ஸ்கீம் எலிஜிபிள் தான். Further, in computing his aggregate turnover in order to determine eligibility for composition scheme, interest income and value of any exempt service shall not be taken into account. So, பார்த்தீங்கன்னாக்கா, இந்த composition scheme-க்கு turnover calculate பண்ணும்போது இந்த interest income-ஐ exclude பண்ணிக்கலாம். அதே ஆள் வந்து நார்மலாக காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகியிருந்து வேறு ஏதாவது எக்ஸம் சர்வீஸ் பண்ணாலும் அந்த வேல்யூ ஆஃப் எக்ஸம் சர்வீசஸ் வந்து டேர்ன் ஓவர் கால்குலேஷனுக்கு எக்ஸம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிடிஏ 2 சர்வீசஸ் ப்ரொவைட் பை ஜிடிஏ 2 அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ ஜிடிஏ எல்லாம் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஜிடிஏ 2 அண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் இன்க்ளூடிங் அன்ரெஜிஸ்டர்ட் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அதர் தேன் த ரெசிபியன்ஸ் லைபிள் டு பே டாக்ஸ் ஆன் ஜிடிஏ சர்வீஸ் அண்டர் ரிவர்ஸ் டாக்ஸ் ஷால் பி எக்ஸம்ப்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஸோ இது ஒரு புது எக்ஸம்ஷன். ஸோ அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு சர்வீசஸ் ஜிடிஏ ப்ரொவைட் பண்ணால் அந்த சர்வீஸ் வந்து நார்மலாக எக்ஸம்ப்ட் தான். ஸோ இது அன்ரெஜிஸ்டர்ட் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கும் இது பொருந்தும்.
இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லீசிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். லீசிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பற்றி ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்தது. அதாவது ஜிஎஸ்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா லீசிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து அந்த வெஹிக்கிளுடைய டேக்ஸ் ரேட் ப்ளஸ் காம்பன்சேஷன்ஸஸ் அப்ளிகபிள் ஆச்சு. ஸோ மந்த் ஆன் மந்த் லீஸ் ரெண்டல் பே பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹைப்ரிட் கார் எடுத்து லீஸ் ரெண்டல் பே பண்ணுறவங்க, ஓலா ஊபர் மாதிரி இருக்கிற கம்பெனிஸுக்கு நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க. அவங்க நிறைய வெஹிக்கிள்ஸை லீஸிங்கில் எடுத்திருந்தாங்க. அவங்க மந்த் ஆன் மந்த் லீஸ் ரெண்டல் பே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த லீஸ் ரெண்டல் ரொம்ப ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகுமோ அதே அப்ளிகபிள் டேக்ஸ் ரேட்டு தான் லீஸிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆச்சு. ஸோ லீஸ் ரெண்டலும் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஸோ நார்மலாக இப்போதைக்கு ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் 53% இன்க்ளூடிங் காம்பன்சேஷன்ஸஸ் ஜிஎஸ்டி ரேட் இருக்குது. 28+25 அதாவது 53% இருக்குது. ஸோ லீசிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் லீஸ் எடுத்தாலும் 53% லீஸ் ரெண்டல்ஸில் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இவங்கெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இது அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ லீசிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது லீசிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் லீஸ்ட் ப்ரையர் டு 1/7/2017, அதாவது லீஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜூலைக்கு முன்னாடியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்து லீஸிங் ஆரம்பிச்சிருந்தீங்கனாக்கா இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி டேக்ஸு ப்ளஸ் செஸ் ரேட்டில் 65% தான் ஜிஎஸ்டி டேக்ஸ் லெவி ஆகும். ஸோ லீஸிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எந்தெந்த வெஹிக்கிள்ஸை 1/7/2017 முன்னாடி லீஸுக்கு எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்லைட் ரிலீஃப். அதாவது அந்த வெஹிக்கிளுடைய பர்டிகுலர் ஜிஎஸ்டி ரேட் ப்ளஸ் செஸ் ரேட்டை ஆட் பண்ணுங்கள், அதில் 65% தான் இந்த லீசிங்க்கு அப்ளிகபிள் ஆகும். திஸ் ரெடியூஸ் ரேட் வுட் பி அப்ளிகபிள் ஃபார் 3 இயர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 July 2017. அதாவது 1 July 2017 3 இயர்ஸுக்கு இந்த ரெடியூஸ் ரேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 1 July 2017 இங்கே இந்த 1 July 2017 ஒன்லி 3 இயர் பீரியடுக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும். த வெஹிக்கிள்ஸ் கவர்ட் பை த அபோவ் லீசஸ் அதாவது லீசஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் லீஸ்ட் ப்ரையர் டு 1/7/2017 வென் டிஸ்போஸ்ட் ஆஃப் ஷால் பி டாக்ஸ்ட் அட் 65% ஆஃப் அப்ளிகபிள் ஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ் ரேட். திஸ் ரெடியூஸ் ரேட் வுட் பி அப்ளிகபிள் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 July. இந்த லீஸ் வெஹிக்கிளை நம்ம சேல் பண்ணும்போதும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளுக்கு என்ன டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகுதோ அதே டேக்ஸ் ரேட்டு தான் லீஸ்ட் வெஹிக்கிள் சேல் பண்ணும்போதும் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறாங்க. அதாவது இந்த லீஸ்ட் வெஹிக்கிள்ஸை நீங்கள் சேல் பண்ணும்போது அதே மாதிரி 65% ஆஃப் ஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ் ரேட் கொடுத்தா போதும். ஸோ இந்த இந்த பெனிஃபிட் ஒன்லி 3 இயர்ஸுக்கு தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 July 2017. ஸோ மந்த் ஆன் மந்த் பே பண்ணுற லீஸ் ரெண்டர்லேயும் 65% ஆஃப் ஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ் ரேட், அதே மாதிரி அதே வெஹிக்கிள்ஸை சேல் பண்ணும்போதும் 65% ஆஃப் ஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ் ரேட்டு தான். இது ஒன்லி 3 இயர்ஸ் அப்ளிகபிலிட்டி ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 July. அடுத்து பார்த்தீங்கன்னா சேல் ஆர் சப்ளை வெஹிக்கிள்ஸ் பை ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஹூ ஹட் ப்ரொக்யூர்ட் த வெஹிக்கிள் ப்ரையர் டு 1 July அண்ட் ஹஸ் நாட் அவைல் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி ஆர் வேட் ஆர் எனி அதர் டேக்ஸ் பேட் ஆன் சச் வெஹிக்கிள்ஸ் உட் பி டாக்ஸ் அட் 65% ஆஃப் அப்ளிகபிள் ஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ் ரேட். த ரெடியூஸ்ட் ரேட் உட் பி அப்ளிகபிள் ஃபார் 3 இயர்ஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1 July. அதே மாதிரி சேல் ஆர் சப்ளை வெஹிக்கிள்ஸ் பை ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் ப்ரொக்யூர்ட் இது நார்மல் சேல். ஸோ இது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து லீஸுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேல் ஆர் சப்ளை பை ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ இந்த சாதாரணமாக ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஒரு சேல் ஆர் சப்ளை இப்போ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களோட வெஹிக்கிளை 1 July முன்னாடி 1 July 2017 முன்னாடி வாங்கியிருக்காங்க. வாங்கும்போது அவங்க செஸ்ஸோ எக்ஸைஸ் டியூட்டி வேட்டோ வேறு எந்த ஒரு டேக்ஸுக்கும் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட் அப்ளிகபிள் ஆகுது. அவங்க சேல் பண்ணும்போது அந்த சேல் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து 65% ஆஃப் ஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ் ரேட் வருது. இதுவும் 3 இயர்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகுது. என்ன கண்டிஷனாக்கா 1 July 2017 முன்னாடி அவங்க வாங்கியிருக்கிற வெஹிக்கிளுக்கு அவங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எதுவுமே எடுத்திருக்கக்கூடாது. அப்படி எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் இப்போ 1 July அப்புறம் அவங்க சேல் பண்ணுற வெஹிக்கிள்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு 65% ஆஃப் ஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ் ரேட் தான் அப்ளிகபிள் ஆகும். இதுவும் 3 இயர்ஸ் பீரியடுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா சேல் பை வே ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் யூஸ்ட் வெஹிக்கிள் சீஸ்ட் கான்ஃபிஸ்டிகேட்டட் குட்ஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி டு எனி பர்சன் டு பி சப்ஜெக்டட் டு ஜிஎஸ்டி அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் அண்டர் செக்ஷன் 9(3) ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட். கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய யூஸ்ட் வெஹிக்கிள்ஸையோ கான்ஃபிஸ்டிகேட்டட் குட்ஸையோ ஆக்ஷன் மூலமாக
அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் மூலமாக சேல் பண்ணுறதுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ்டு வெஹிக்கிள்ஸையோ கான்ஃபிஸ்டிகேட்டட் குட்ஸையோ ஆக்ஷன் மூலமாக யார்கிட்டையாவது சேல் பண்ணும்போது ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும், அதுவும் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிலிட்டி உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் பை மோட்டார் கேப் ஆர் ரெண்டிங் ஆஃப் மோட்டார் கேப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5% ஜிஎஸ்டி டேக்ஸ் போனால் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது, 12% போனால் ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். இது யாருக்கு அப்ளிகபிள்னா அவைலபிள்னாக்கா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் பை மோட்டார் கேப் ஆர் ரெண்டிங் ஆஃப் மோட்டார் கேப் ஷால் பி எக்ஸ்டெண்டட் டு எனி மோட்டார் வெஹிக்கிள். ஸோ இப்போ மோட்டார் கேப்ல உள்ள இந்த அப்ளிகபிலிட்டி யாருக்குனாக்கா அவங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்ளிகபிள் டு எனி மோட்டார் வெஹிக்கிள்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று 5% ஆப்ஷன், இன்னொன்று 12% ஆப்ஷன். 5% ஆப்ஷன் போனீங்கன்னா நோ ஐடிசி, 12% ஆப்ஷன் போனீங்கன்னா ஃபுல் ஐடிசி உண்டு. ஸோ இந்த பெனிஃபிட்டை வந்து அவைலபிள் டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் பை மோட்டார் கேப் ஆர் ரெண்டிங் ஆஃப் மோட்டார் கேப் ஷால் பி எக்ஸ்டெண்டட் டு எனி மோட்டார் வெஹிக்கிள். ஸோ இனி எல்லா மோட்டார் வெஹிக்கிளுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். அடுத்து ஐடிசி ஆஃப் இன்புட் சர்வீசஸ் ஷால் பி அலோட் இன் த சேம் லைன் ஆஃப் பிஸ்னஸ் அட் ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் 5%. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் பை மோட்டார் கேப் ஆர் ரெண்டிங் ஆஃப் மோட்டார் கேபுக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. இன்புட் சர்வீசஸ்க்கு ஐடிசி அலோவ் பண்ணியிருக்காங்க, பட் இந்த சேம் லைன் ஆஃப் பிஸ்னஸ் என்ன கண்டிஷனாக்கா சேம் லைன் ஆஃப் பிஸ்னஸ் அட் ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் 5%னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் சேஞ்சஸ் இன் சர்வீசஸ் ரேட் சேஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீசஸ் இன்வால்விங் ப்ரொடாமினன்ட்லி எர்த் ஒர்க் சப்ளை டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட் ஷால் பி டாக்ஸ்ட் 5%. ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீசஸ் அதாவது எர்த் ஒர்க்கு தான் ப்ரொடாமினெண்ட்டாக இருந்து அது கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறதா இருந்தால் இது 5% டேக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டு எக்ஸ்பேண்ட் த எக்ஸிஸ்டிங் டெஃபினேஷன் ஆஃப் கவர்மெண்டல் அத்தாரிட்டி ஸோ டு இன்க்ளூட் எனி அத்தாரிட்டி செட்டப் டு கேரி எனி ஃபங்க்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்டட் டு பஞ்சாயத். ஸோ கவர்மெண்டல் அத்தாரிட்டி அப்படிங்கிற டெஃபினேஷனில் பஞ்சாயத்து ஆக்டிவிட்டீஸையும் கவர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஆர் சர்வீஸ் ஆஃப் குட்ஸ் பை கவர்மெண்ட் என்டிட்டி டு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டரி லோக்கல் அத்தாரிட்டி ஆர் எனி பர்சன் ஸ்பெசிஃபைட் தம் கன்சிடரேஷன் ரிசீவ் ஃப்ரம் த ஃபார்ம் ஆஃப் கிராண்ட் ஷால் பி எக்ஸம்ப்டட். ஸோ ஏதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்து சர்வீஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் ஆஃப் குட்ஸ் டு அனதர் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டு எனி ஆர் எனி பர்சன் ஸ்பெசிஃபைட் பை தம் அகெயின்ஸ்ட் கன்சிடரேஷன் ரிசீவ் தம் இன் த ஃபார்ம் ஆஃப் கிராண்ட்ஸ். ஸோ கிராண்ட் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெடியூஸ் ரேட் ஆஃப் 12% ஆன் ஸ்பெசிஃபைட் ஒர்க் கான்ட்ராக்ட் சப்ளை டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஷால் பி எக்ஸ்டெண்டட் டு கவர்மெண்ட் என்டிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபைட் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு 18%லேருந்து 12% ரெடியூஸ் பண்ணாங்க. என்ன கண்டிஷனாக்கா சப்ளை டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் கவர்மெண்டல் அத்தாரிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஃபினேஷனை கவர்மெண்டல் என்டிட்டிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜிஎஸ்டி ஷால் பி லெவிட் அட் 12% ஆன் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆஃப்ஷோர் ஒர்க் ரிலேட்டிங் டு ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் இன் த ஆஃப்ஷோர் ஏரியா பியர் 12 நாட்டிக்கல் மைல்ஸ். இது ஆயில் செக்டருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃப்ஷோர் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ரிலேட்டிங் டு ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீஸாக இருந்தால் ஜிஎஸ்டி 12%. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நேச்சுரல் கேஸ் த்ரூ பைப்லைனுக்கு மறுபடியும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5% ஆப்ஷனா வித்தவுட் ஐடிசி, 12% ஆப்ஷனா வித் ஐடிசி. அடுத்து எக்ஸம்ஷன் டு ஆனுட்டி பெய்ட் பை என்ஹெச்ஐஏ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் டு கன்செஷனர்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் ரோட்ஸ். அதாவது ஆனுட்டி பெய்ட் பை என்ஹெச்ஐ டூ கன்செஷனர்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் ரோட்ஸுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரண்ட் அமௌண்ட் கால்டஸ் ப்ரீமியம் சலாமி காஸ்ட் ப்ரைஸ் டெவலப்மெண்டல் சார்ஜஸ் ஆர் எனி அதர் நேம் பேயபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சர்வீசஸ் பை வே ஆஃப் கிராண்டிங் ஆஃப் லாங் டேர்ம் லீஸ் ஆஃப் 30 இயர்ஸ் ஆர் மோர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பிளாட்ஸ் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் ப்ரொவைட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆர் எனி அதர் என்டிட்டி ஹேவிங் 50% ஆர் மோர் ஓனர்ஷிப் இன் எனி இண்டஸ்ட்ரியல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஏரியா மேபி எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஸோ இந்த அப்ரண்ட் அமௌண்ட் பே பண்ணுறது அதாவது சிட்கோக்கு பே பண்ணுற அமௌண்ட்டு வந்து எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சர்வீசஸ் ப்ரொவைட் பை ஓவர்சீயிங் கமிட்டி மெம்பர்ஸ் டு ஆர்பிஐ ஷால் பி டாக்ஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட். அதாவது சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஓவர்சி கமிட்டி மெம்பர்ஸ் டு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் ஓவர்சி கமிட்டி மெம்பர்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸை ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தில் கொண்டு வந்திருக்காங்க. சம் அதர் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட் ஷால் பி மேட் இன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.